மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கிற நோய்கள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்குது. கேன்சர், HIV, காலரா, ஸ்வைன் ஃப்ளூ, கரோனான்னு நம்மளும் ஒவ்வொன்றா சந்திச்சுட்டே போகிறோம். இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நமக்கு ஆபத்து உண்டாக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சில நோய்ங்க மனுஷங்களை சூப்பர் ஹீரோவாக மாற்றுற அளவுக்கு வலிமை கொண்டது. இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும், ஆனால் உண்மை. அந்த மாதிரி மனுஷங்களை சூப்பர் ஹீரோ ஆக்கின ஒரு சில நோய்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் பல இடத்துல மெமரி லாஸ் ஆனவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நோயால் மெமரி அதிகமானவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைப்பர் தைமீசியா. இது ஒரு வகையான சூப்பர் பவர் கொண்ட நோய். இந்த நோய் வந்தவங்க லைஃப் லாங் தங்கள் லைஃப்பில் நடந்த 90% ஆஃப் மெமரியை அப்படியே வச்சுருப்பாங்க. 60 வயசு ஆனால் கூட 10 வயசு என்ன நடந்துச்சுன்னு டேட் டைமோட சொல்லக்கூடியவங்க. படித்தது பார்த்தது எல்லாமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மெமரியிலே வச்சுக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் இந்த நோயால் 60 பேர் வேர்ல்டு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை ஆன்டி இந்தியன் மாதிரி ஆன்டி கஜினி அப்படின்னு தான் சொல்லணும். நோ பெயின். இந்த வியாதி ரொம்ப விசித்திரமான ஒன்று. இது வலின்னா என்னன்னே தெரியாத ஒரு நோய். உங்களுக்கு அடிபட்டாலோ ஒருவேளை ரத்தம் வந்தாலோ வலியை உண்டாக்கவே உண்டாக்காது. நீங்கள் ஆக்டிவாக தான் இருப்பீங்க, ஆனால் வலியை உணரவே முடியாது. இது நல்லதாக இருக்கும், ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸானதும் கூட. நீங்கள் விளையாடும் போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ சடனாக கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு வலி தெரியவே தெரியாது. வலியை உணர்ந்தாதான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே சொல்ல முடியும். ஸ்வீடனில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் 40 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எக்ஸ்மேன், பேட்மேன் மாதிரி வலியை உணராத ஒரு கேரக்டராக உங்களை மாற்றிடும். அடுத்ததாக ஆஸ்டின் சிண்ட்ரம் அப்படின்ற நோயை பற்றி பார்க்கலாம். இந்த நோய் வந்தவங்க மியூசிக், டிராயிங், பெயிண்டிங், கால்குலேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3D மாடல் அப்படின்னு எல்லாத்துலேயும் சிறந்து விழுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் வில்ஷயர் அப்படின்ற பிரிட்டிஷை சேர்ந்த ஆர்கிடெக்சர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இவரை ஒரே டைம் தான் ஃப்ளைட்டில் லண்டனை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு டைமுக்கு லண்டனோட மேப்பை 3Dயில் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்டிவிட்டிஸோட இருப்பார், ஆனால் பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. இது ஏதோ பார்த்தா படிப்பாளிங்க சம்மந்தப்பட்ட நோய் போலவே தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோ கோல்டு. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க குளிர்னா என்னன்னே தெரியாதவங்க. எவ்வளோ பெரிய பனியாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நெதர்லாந்தை சேர்ந்த விம் ஆப் அப்படின்றவர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு குளிரில் 2 மணி நேரம் உட்கார வச்சா ஹாட்டாக இருக்குதுன்னு வெளியே வந்திருக்காரு. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க -°C கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நோய் நோ ஃபியர். இந்த நோய் வந்தவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான். எனக்கு பயம் இல்லைடா, அதுக்கு இதுதான் சாம்பிள் அப்படின்னு சுற்றுறவங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே இது 300 பேருக்கு தான் வந்திருக்குது. அதில் 75% ஆஃப் பீப்புள் சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டு வராங்க. SM அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த பொண்ணுக்கு இந்த நோய் இருந்திருக்கு. அந்த பொண்ணை பயப்பட வைக்க அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. விஷப்பாம்பு, விஷத்தேல், RR movies அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டு காட்டி பயப்பட வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட பயப்படலை. வேறு ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மசில் ஹைப்பர் தெரப்பி. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நார்மல் மனுஷங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. உடம்புல இருக்கிற ஃபேட்டை ஃபுல்லாக குறைச்சிட்டு சதை அதிகமாக இந்த நோயால் வளரும். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2005 பிறந்த லியாம் அப்படின்ற சிறுவனுக்கு இந்த நோய் இருந்திருக்குது. 3 வயசில் அவனுக்கு உடம்புல 40% வெறும் சதையாக தான் இருந்திருக்குது. 2015 நடந்த ஒரு சாப்பிட்ற போட்டியில் 10 வயசுலேயே சாம்பியனாக வந்திருக்கிறான். மினி அல்கா இருப்பான் போல இவன். சூப்பர் ஸ்லிப் மியூட்டேஷன். நம்மளையெல்லாம் தூங்க விட்டால் 24 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் கடன் கேட்போம், அவ்வளவு தூக்கப்பிரியர்கள். ஆனால் இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். அதுவே அவங்களுக்கு போதுமானதான். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பகலாகவும் 4 மணி நேரம் மட்டும்தான் நைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்போ எக்கடர்மல் டிஸ்பிளாசியா. இந்த நோய் உடம்புல இருக்கிற ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸை இல்லாமல் பண்ணிடுமா. இதனால் வியர்வை அப்படின்ற ஆப்ஷனே உடம்புல இருக்காது. மேலும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களோட பல் ரத்த காட்டை மாதிரி முன்னாடி இருக்குமா. தலையில் முடி இல்லாமல் ரியல் லைஃப் வேம்பயர் மாதிரியே இருப்பாங்களாம். மேலும் நகம், ஐப்ரோன்னு எதுவுமே அவங்க உடம்புல இருக்காது. பார்க்க வித்தியாசமாக இருப்பாங்க. ஹாலிவுட்டில் ஃபேமஸ் ஆக்டர் மைக்கேல் ஜான் அப்படின்றவர் இந்த நோயில் பிறந்து இன்றைக்கி பெரிய ஸ்டாராக இருக்கார். மோஸ்ட் ஆஃப் த வேம்பயர் மூவியில் இவர் தான் வில்லனு. இந்த நோய் எல்லாமே இவங்களுக்கு சூப்பர் பவர் கொடுத்தாலும் இதனால் வர்ற வழிகளையும் விளைவுகளையும் இவங்க லைஃப் லாங் சந்திச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பர் பவர் கொண்ட நோய் உங்களுக்கும் தெரிஞ்சால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போன்ற வீடியோங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.